ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ஏவியா டைம்ஸ் அகத்த ஆலாங்கோட எபிசோட் ஃபோர் ரிலீஸ் ஆயிடுச்சு எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்புறேன் அதில் நிறைய எக்ஸ் அண்ட் ரியோ உடலோட உண்மையான முகம் என்ன அகத்தோட குழந்தை நிக்கலோ ஸ்கிரேட்சி என்னாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயுமே ஒன்று பார்த்து இல்லாம ஸ்டார்டிங் எபிசோட் டைட்டில் இஃப் ஐ கான் ரீச் யூ லெட் மை சாங் டீச்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்றாங்க ஆக்சுவலா இதுக்கான மீனிங் ஆலிஸோட அம்மா லோர்னாவோட ட்ரெயிலர் தான் நீங்க அவங்க ஃபேஸ் பண்றாங்க ஸோ அதுக்கு லோர்னாவோட வெர்ஷன் பேலட் சாங்கை வச்சு தான் அந்த ட்ரெயிலர்ஸ்கே பார்க்குற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு அண்டு போன எபிசோட ஷேரோ இறந்துடுவாங்கல்ல அவங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அண்ட் அதே சமயத்தில் தான் ரியோ விடலை கேஸ் பண்ணி காம்பன்சேஷன் விட்சா கொண்டு வந்துருப்பாங்க பட் டெக்னிக்கலா ரியோ விடல் ஆக்சுவலா இருக்க வாய்ப்பிலன்னு தான் நினைக்கிறேன் பட் ஷேரோனுக்கு பதிலா அவளே அவள் விட்சா ரிட்டர்ன் பண்ணிக்கிற மாதிரி சொல்ல நிறைய சான்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ நிக்கோலஸ் ஸ்க்ராட்ச்சுக்கு என்ன ஆச்சு அதுல அகத்தா என்ன விஷயம் மறைக்கிறா இதுல எப்படி ரியோ கனெக்ட் ஆகா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிகாஸ் சீசனோட மிட்டன் இருக்கிறதுனால நிறைய பேரோட பாஸ்ட்டை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ ஆலிஸை பொறுத்த வரைக்கும் இந்த விட்சஸ் ரோடுக்குள்ள வந்ததுக்கான காரணம் அவங்க அம்மா தான் பட் அவள் என்ன நினைக்கிறான்னா அவளோட அம்மா இறந்துட்டான்னு நினைக்கிறா பட் மற்ற விச்சர்ஸ் நார்மலாக ஒரு ரூல் இருக்குல்ல அன்டல் until you see her body before that don't confirm அப்படின்னு சொல்றது மூலியமா இன்னும் லோர்னா சாகல அப்படின்னா சொல்றாங்க மேபி அப்படி இருக்கும் தான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஃபியூச்சர் எபிசோட லோர்னாவை இந்த விச்சஸ் ரோல ஆலிஸ் மீட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அண்ட் இந்த மேஜிக்கல் சாங்ஸ் எல்லாமே லோர்னா இந்த விச்சஸ் ரோல அவளோட ட்ரெயில தப்பிக்க பாடின பாட்டு தான் அதே விஷயத்த ஆலிஸுமே பண்ணி தப்பிக்கணும்னு பண்ணிருக்காங்க மோர் ஓவர் ஆலிஸ் இந்த விச்சஸ் ரோடுக்குள்ள முதல்ல வரணும்னு ஆசைப்பட்டது அவரோட அம்மா தான் பிகாஸ் அப்பதான் அவன் மேல விழுந்திருக்கிற கேர்ஸ்ல இருந்து ஈஸியா வெஸ்கே பார்க்க முடியும்னு ஆலிஸ் விச்சஸ் ரோடுக்குள்ள வர வச்சிருக்கா அண்ட் அகத்தா பொதுவா தான் எபிசோட் ஸ்டார்டிங்ல இருந்தே பட் அகத்தா போக போக இவங்களோட கன்வின்ஸ் ஆகி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு தோணுது பிகாஸ் இந்த எபிசோடையும் நம்ம வேற ஒன்றும் பண்ண முடியாது இவங்க நம்ம கூட இருந்தால் தான் இந்த விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும் இவங்க கூட ஒத்து போய் ஒர்க் பண்ற மாதிரியும் இருக்க வாய்ப்பே இல்ல பிகாஸ் இந்த பொறுத்த வரைக்கும் டைம் பெண்டிங் மேஜிக்கல் பாக்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா செகண்ட் எஸ்கேப் ஆகி போகும்போது கண்டிப்பா பண்ணி தான் வந்து ஷேரனோட கூட பண்ணக்கூடிய ஒரு டிரிக்காக இருக்கலாம் அண்ட் லாஸ்ட்டில் லாஸ்ட்ல ஹீரோன் ஆக்சுவலாக உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லி கூட முடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அண்ட் அகத்தாவோட ஃப்ளாஷ்பேக்கை பற்றி ரியோ ஓப்பனாக சொல்லும்போது செயின் அதாவது நிக்கோலோ ஸ்கிராச்சோட நேம் வந்ததும் அவ அங்கேருந்து எழுந்து போயிடுவா ரீசன் அகத்தா கண்டிப்பாக நிக்கியை வச்சு டார்க் கோல்டு புக்கை எடுக்க போய் ஏதோ இறப்பு நடந்துருக்குது பட் அதையுமே கிளியராக சொல்லலை அண்ட் டார்க் கோல்டு புக்கை இவ எப்படி கான்கர் பண்ணான்னு சொன்னாலும் அதை ப்ராசஸ் டெப்தாக எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை மேபி ஃபியூச்சர் எப்படி சொல்ல சொல்ல நிறைய வாய்ப்பு இருக்குது அண்ட் ரியோவே சொல்லுவா கண்டிப்பாக பில்லி பையன் இல்லைன்னு பிகாஸ் அகத்தா பில்லியை தான் நிக்கியாக நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் ஆல்சோ நிக்கி தான் பில்லின்னு மறைமுகமாக சொல்ல ட்ரை பண்ணாலும் ரியோ ஓப்பனாக அது உன்னோட பையன் சொல்றதை பார்க்கும்போது கண்டிப்பாக இருக்கா தான் தோணுது பட் இதுக்கும் இவங்களோட ட்ரையல் என்னமா இருந்துச்சுன்னு கிளியராக தெரியல கண்டிப்பாக சீசனோட ஃபினாலேன்னு இருக்கும் போது அந்த ட்ரையல் வந்தால் அதில் நிறைய கேள்விக்கான பதில் கிடைக்கிற மாதிரி சொல்லலாம் ஆனால் அகத்தை பொறுத்த அளவுக்கு இந்த விச்சர்ஸோட கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கு நடுவுல இறந்து போறமோ இறக்கலையோ அதெல்லாம் முக்கியமே இல்லை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தான் அவன் நினைக்கிறான் பட் அதுக்கு நடுவில் தான் ஷேரோன்னு இறந்ததுனால சப்போர்டிங் விச்சா ஒரு விச்சை இறக்குறாங்க பார்த்தா அது ரியோ அகத்தா அங்கே பார்த்துட்டு நீ எங்கடி இங்க அப்படின்னு பார்த்து ஷாக் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க பிகாஸ் அவளுக்கு ரியோ தான் வரணும்னு விருப்பமே இல்லை பட் அது அப்படி அமைஞ்சிருக்குது பட் அதை தாண்டி ரியோக்கு இந்த விச்சா சொல்ல ஒன்றுமே தேவையில்லை ஆனால் அகத்தாக்கு ரோடு ரொம்ப முக்கியம் அண்ட் ரியோவுக்கு அகத்தா முக்கியன்றதுனால ரியோவை இறக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த இந்த வீடு வந்து ஆலீஸ்ஸோட வீடு தான் லைக் நைன்டீன் செவன்டீஸ் டைம்ல இருந்தது அண்ட் அதே சேம் டைமில் தான் லோ நாட் டூருக்கும் போயிருப்பாங்க அண்ட் இந்த வீட்டுக்குள்ளே காமிக்கப்படுற எல்லாமே ஆலோசோட ரெஃபர் பண்ணி தான் இருக்குது அண்ட் இந்த போஸ்டர்ஸ்ல நிறைய கொடுமை அனுபவிச்சு இறந்து போகிற மாதிரி நிறைய போஸ்டர்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க அதை பார்த்துட்டு லியாவோட தாங்கிக்கவே முடியாது மேபி அவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்த விஷயம் ஞாபகம் வந்திருக்கலாம் நிறையவே சான்ஸ் இருக்குது அண்ட் லியாவோட காஸ்டியூம்லாம் பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரஸை போட்டே பண்ணுறாங்க காரணம் இது ஒரு காஸ்மிக் என்டிட்டி அதில் இந்த ட்ரெஸ் மூலியமாக மிஸ்ட்ரஸ் ஆஃப் டெத்தை மென்ஷன் பண்ணுறாங்க அதே மாதிரி அகத்தாவை பார்த்து சொல்லுவா உனக்கு உன்னோட பவர்ஸ் வேணும் அதுக்கு நீ உன்னோட விச்சஸை கடைசி அழிக்க போகிற அந்த பாடி எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மிஸ்டர்ஸ் அப்டி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அண்ட் இந்த கேரக்டரால பண்ண முடியாத விஷயமே கிடையாது இவன் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் பிகாஸ் என்டிட்டி ஆனால் இந்த இடத்துல சில ரூல்ஸ் ஆஃப் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இந்த மாதிரி தான் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு தான் கொண்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை இதை மீரிய எதாவது பண்ணால் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் லைக் மற்ற என்டிட்டி இவளை அழிக்கிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அண்ட் இந்த எபிசோட்லேயே நிறைய டீமன்ஸோட மாஸ்க்குன்னு வச்சு மிஸ்ட் ரீட் பண்ண பார்த்துருப்பாங்க லைக் அது இந்த எபிசோட்லேயே வரப்போகிற டீமெண்ட்ஸை தான் குறிக்குது பட் அது மூலியமா போன எபிசோடு மெஃபிஸ்டாவை டேரக்டாக டீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அது மாதிரி இங்கேயுமே இந்த டீமன் மாஸ்க் வச்சு டீஸ் பண்ண பார்த்துருக்காங்க ஆனா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்க அந்த லிலியா ஆலிஸ் கிட்டே பேசும்போது லிலியாக்கு ஏதோ விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அது ஆலிஸ்க்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அந்த சேம் இதே மாதிரி விஷயம் தான் போன எபிசோட அகத்தா கூட இருக்கும்போது நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் அது எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னு கிளியாக சொல்லியிருக்க மாட்டாங்க மேபி இது எல்லாமே ஃபியூச்சர் எபிசோட சொல்ல நிறையவே சான்ஸ் இருக்குது இதுக்கப்புறமா ரியோ அண்ட் அகத்தா ஒரு ரூமில் பேசிகிட்டு இருப்பாங்க லைக் அகத்தாவோட முக்கியமான கோல் என்னன்னா இந்த விச்சஸோட கம்ப்ளீட் பண்ணி பவர்ஸ் எடுக்கிறது தான் அண்ட் ரியோக்கு அகத்தாவோட சோல் வேணும் பிகாஸ் சீசனோட ஸ்டார்டிங்கில் ஃபைட் நடக்கும்போது அகத்தா உட்கொண்டு அவள் சோலை எடுத்துக்கிட்டு லைஃப்லாம் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணியிருக்கா மீன்ஸ் அகத்தாவோட ஒன்றா இருக்கிறது தான் அவளோட பிளானாகவே இருந்திருக்குது பட் அகத்தாவை பொறுத்த அளவுக்கு எனக்கு இந்த மேஜிக்ஸை கன்சூம் பண்ணி பவர்ஃபுல்லாக மாறிட்டால் இவ்வளவு தான் பண்ணலாம் அப்படின்னு தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை பார்த்து மற்ற விச்சர்ஸுக்கு ஒரு ஐடியாவும் இருக்காது அப்படி இருக்கும்போது இன்னும் மோசமாக இவளை பார்த்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு மைக் ஆன் பண்ணி மற்ற விச்சர்ஸை கொல்ற பிளான் அவள் வாயிலிருந்து வரும்போது அதை மற்ற வச்சு கேட்குற மாதிரி அகத்தா பண்ணிடுவா ஸோ அகத்தாக்கு ரியோ விடலை சுத்தமாக பிடிக்கிறன்னு கிளியராகவே தெரியுது பிகாஸ் அந்த ஒரு காரணத்தினால்தான் ரொம்ப இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் காமா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அண்ட் அகத்தாவே சொல்லுவா ஆலிஸ் கிட்டே தட் உன்னோட அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் ஸ்பில் இன்னும் மேலே ஒர்க் ஆகுது ஸோ லோர்னா இன்னும் அழையாக தான் இருக்காங்கன்னு மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அண்ட் இந்த விஷயம்லாம் முடிஞ்ச உடனே பில்லிக்கு இன்ஜுரி ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க பட் அங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பானிக் ஆயிருப்பா ஸோ அகத்தா பிள்ளிய தன்னோட தான் நினைக்கிறேன் மேபி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபியூச்சர் எப்பிசோட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் அகத்தா பில்லிக்கிட்ட அவ மேல போடப்பட்ட சிஜில் பத்தி பேசுவா லைக் அதை போட்டது அகத்தா நான் இல்லைன்னு சொன்னாலும் மேபி அவளுக்கு தெரியாம கூட போட்டுருக்கலாம் லைக் அந்த சிட்ஜில் பிளேஸ் பண்ணும்போது கான்சியஸ்னஸ் இல்லாம கூட இருந்திருக்கலாம் பட் அந்த சமயத்தில் கூட ரியோ அகத்தா கிட்ட அது உன்னோட பையன் இல்லை அப்படின்னு சொல்லமா சொல்கிறத பார்க்கும்போது லைக் ரியோ காஸ்மிக் அண்டியா இருக்கிறதுனால அவள் சொல்றத தான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க அண்ட் பில்லி எப்படி மேலே காஸ்ட் இருக்க அந்த ஸ்பெல் அவனை விட்டு போகணும்னா கண்டிப்பாக அவனுக்கு அவன் பவர்ஸ் மறுபடியும் கிடைக்கணும் லைக் அப்போ தான் அவன் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் பிகாஸ் அவன் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது தான் இந்த சிஜில் பில்லி மேலே வாண்டா ஆக்சுவலாக கேஷ் பண்ணியிருப்பா ஸோ ப்ராபபலி எபிசோட் எயிட் ஆர் நைனில் பவர்ஸை கெயின் பண்ணி சிஜில் ரிமூவ் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்குது அண்ட் அதே மாதிரி அகத்தா கிட்ட அவனோட பையனுக்கு என்னாச்சுன்னு பில்லி கேட்கும்போது அவள் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டா மேபி இந்த விஷயம் சேம் அகத்தாவோட ட்ரையல் எபிசோட் எயிட்டில் நைனில் நடக்கலாம் ஸோ அப்போ அதுவுமே ரிவீல் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ ஓவராலாக இந்த எபிசோட் இவ்வளோ தான் காமிச்சிருக்காங்க ஸோ இது தவிர வேறு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஒரு வேலை மன வீடிய சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பை பாய்